அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين على بالله كرنا يعلمون نجر الله كرب يعلمون ماجيه அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் முக்கியமாக இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஆரம்ப நேரத்திலேயே வருகை தந்து இங்கே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. என் அன்பு பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியவர்களே, நம்முடைய இரகசிய வாழ்க்கையிலேயும் நாம் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வோமாக. நமது வெளிப்படையான வாழ்க்கையிலேயும் நாம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் போதிக்கின்றேன். இன்றைய ஜும்ஆ உரையிலே இந்தியாவில் முஸ்லிம்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், முஸ்லிம்களாகிய நாம் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய பலவீனங்களுக்கு ஆட்பட்டுவிடக் கூடாது என்பதை குறித்த ஒரு சில தகவல்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். முஸ்லிம் என்ற காரணத்திற்காகவே எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணாக சட்டத்தின் ஆட்சி இங்கே நடைபெறுவதாக தெரியவில்லை. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரணன் என்ற பழமொழிக்கேற்ப முஸ்லிம்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலேயும் வெறிகொண்ட கும்பல்களால் வெளிப்படையாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு மடிகின்ற காட்சிகளை வீடியோ எடுத்து உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை நிலவுகின்றது. இந்த நாள் நிலையில் இத்தகைய சூழ்நிலைகளில் நமது ஈமான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு சில தகவல்களை மட்டும் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த செய்திகள் முழுக்க முழுக்க சைக்காலஜி சார்ந்தவை, மனவியாதி ஏராளம் உண்டு, ஏராளமான மனவியாதிகள். கோபம் என்பது மனவியாதி, கவலை என்பது மனவியாதி, பயம் என்பது மனவியாதி, பொறாமை என்பது மனவியாதி, இப்படி ஏராளமான மனவியாதிகள் உண்டு. அத்தகைய மனவியாதிகளிலே மிக முக்கியமாக பங்காற்றுகின்ற கவலை என்ற மனநோய் குறித்து திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றது
நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், சஹாபா தோழர்கள் அந்த கவலை பிரச்சனைகளை எல்லாம் எவ்வாறு அணுகினார்கள், தாம் எதிர்கொண்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதை குறித்த தகவல்கள் தான் இன்றைய ஜும்ஆ உரை. பொதுவாக மனித வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் மலர் சோலையாக அமைந்து விடுவதில்லை. ஒருவர் மற்றொருவரை பார்க்கின்ற பொழுது அந்த மற்றொருவர் நிம்மதியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தமிழிலே பழமொழி சொல்வார்கள். ஒவ்வொரு துறை சார்ந்த மனிதர்களும் தாம் சார்ந்துள்ள துறைகளில் ஏராளமான பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. மற்ற துறை சார்ந்தவர்களை பார்த்து அவரெல்லாம் நிம்மதியாகத்தானே இருக்கின்றார், நல்லா சம்பாதிக்கிறார், சந்தோஷமாக இருக்கின்றார் என்று மற்றவர்களை குறித்து எண்ணுகின்றோம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நெருங்கி பார்க்கின்ற பொழுதுதான் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் கவலைகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல இந்த உலகத்திலே துன்பம் இல்லாமல் எந்த மனிதனும் வாழவில்லை, கஷ்டப்படாமல் எந்த ஒரு மனிதரும் வாழவில்லை. எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டங்கள் உண்டு. ஒருவருக்கு உடலிலே ஏதாவது ஒரு வியாதி ஏற்பட்டுவிட்டால் தன்னை வியாதியஸ்தன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். காய்ச்சல் வந்தால் எனக்கு காய்ச்சல் வந்திருக்கின்றது, எனக்கு தலைவலி என்றால் தலைவலி வந்திருக்கின்றது என்று நாம் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் மனவியாதி பிடித்து ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் தம்மை மன நோயாளி என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. மன நோயாளிகளிடத்தில் சென்று போடா பைத்தியம் சொல்லி சொல்லுங்க, போடா நானா பைத்தியம், நீந்தான் பைத்தியம் என்று சொல்வார்கள். இந்த மனவியாதிகளிலே ஒன்றுதான் கவலை என்பது, பயம் என்பதும் மனவியாதிகளிலே ஒன்றுதான். பயத்தை குறித்து ஏராளமான மனிதர்கள் ஏராளமான தகவல்களை சொல்லி இருக்கின்றார்கள். திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள், சஹாபா தோழர்கள் இந்த பயம் என்ற பிரச்சனையை எவ்வாறு அணுகியிருக்கின்றார்கள் என்பதை குறித்து தான் நாம் அலசவிருக்கின்றோம். லாட்ஜுகளிலே ரூம் வரிசையாக எழுதப்பட்டிருக்கும், முதலாவது ரூம், ஒன்னாவது ரூம், இரண்டாவது ரூம், மூணாவது ரூம், பத்தாவது ரூம், பதினொன்னாவது ரூம், பனிரெண்டாவது ரூம், பதிமூணாவது ரூம் இருக்குமா? இருக்காது. லாட்ஜ் அனுபவம் உள்ளவர்கள் தெரிந்திருக்கலாம், பதிமூணாவது நம்பர்ல ரூம் கிடையாது. ஏன், ஏசுநாதரை காட்டி கொடுத்தவன் இயேசுநாதருடைய பதிமூணாவது சீடர், நாம சொன்னாக்கா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பதிமூணாவது சீடர் தான் இயேசுநாதரை காட்டி கொடுத்தாராம். அதனால அந்த பதிமூணாம் நம்பரை பார்த்தாலே அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு மல்ல உலகம் பூரா உள்ள லாட்ஜ் நடத்துறவங்களுக்கு பயம். அதனால பதிமூணாவது நம்பர்ல எந்த லாட்ஜ் ரூமும் வைக்கிறது இல்லை. ஏதாவது பேய் பற்றிய வீட்டை பற்றி சொல்வதாக இருந்தால் கூட பதிமூணாம் நம்பர் வீடு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, பதிமூணு போறதுக்கு பதிலாக பதிமூணு ஏன் சொல்லி போட்டுவாங்க, பதிமூணு ஏன் சொல்லி போட்டா பேய் வராதான். இப்ப பதிமூணாம் நம்பரை பார்த்தா அவங்களுக்கு பயம். இப்படி மனிதர்கள் எது எதையோ பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி, நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம், செய்தியுடைய கோணம் வித்தியாசமானது. செய்தி நீங்கள் ஏற்கனவே அறிந்த செய்திதான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை குறித்து சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அறிவுரை வந்திருக்கின்றது. வஷிஃபாஉல் லிமா ஃபி ஸுதூர், இந்த அறிவுரை உங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாக, மருந்தாக இருக்கின்றது. இது நேர்வழியாகவும் ஈமான்தாரிகளுக்கு அருளாகவும் இருக்கின்றது. குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், பி ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி,
அல்லாஹுடைய இந்த அருளுக்காகவும் அவனுடைய கருணைக்காகவும் கருணையை கொண்டே ஈமான்தாரிகள் சந்தோஷம் அடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் திரட்டி வைத்திருப்பதை விட இதுதான் மிகச் சிறந்தது என்பதாக அல்லாஹ் வேத வசனத்திலே குறிப்பிடுகின்றான். வேத வசனம் சொல்ல வருகின்ற சரியான தகவல் என்ன என்பதை நாம் இன்னும் சரியாக விளங்கவில்லை என்பதுதான் பொருள். விளங்கியிருந்தால் குர்ஆனுடைய விஷயத்திலே இவ்வளவு அசத்தையாக நாம் இருப்போமா என்பது கேள்விக்குறிதான். அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி பேசுகின்றான். இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்த உபதேசம், அல்லாஹ் நமக்கு செய்கின்ற உபதேசம். எத்தகைய உபதேசம் தெரியுமா? நாம் வாழ்க்கை பாதையிலே துன்ப துயரங்களிலே சிக்கிவிடாமல் நம்மை காப்பாற்றுகின்ற உபதேசம் குர்ஆன் முழுவதும் சொல்லப்பட்டுள்ள உபதேசம். மனிதர்களாகிய நாம் எந்த துன்பத்திலும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் செய்கின்ற உபதேசம் தான் திருக்குர்ஆன். இது உள்ளங்களில் உள்ள வியாதிகளுக்கு மருந்து என்று குர்ஆனை அல்லாஹ் சொல்கின்றான். உள்ளங்களில் உள்ள நோய்களை ஆரம்பத்திலே பட்டியலிட்டோம். அதல்லாமல் இன்னும் ஏராளமான நோய்கள் எல்லாம் உண்டு. உள்ளத்தில் தோன்றுகின்ற எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கின்றது. இப்போ மருந்து என்றால் அந்த மருந்தை அருந்துகின்ற பொழுது நம்முடைய நோய்கள் குணமாக வேண்டும். நாம் அந்த மருந்தை விளங்கிக் கொள்ளவும் இல்லை, அந்த மருந்தை அருந்துவதும் இல்லை. முக்கியமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த அறிவூட்டலை வழங்குவதும் இல்லை. எனவேதான் நமது அன்றாட வாழ்க்கையிலே பயம், தேவையற்ற பயம், தேவையற்ற விஷயங்களில் கண்டெல்லாம் பயந்து வாழுகின்ற நிலை, கவலை, துக்கம், சக மனிதனை பார்த்து பொறாமைப்படுவது, இது போன்ற மனவியாதிகள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்கின்றதென்றால் திருக்குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதன் உள்ளங்களுக்கு மருந்தாக திருக்குர்ஆன் வழங்கியுள்ள அந்த மருந்துகளை நாம் தெரிந்து கொள்ளவும் இல்லை, உட்கொள்ளவும் இல்லை. வஹுதம் வரஹ்மத்துல் மூமினீன், இது மூமின்களுக்கு அருளாக இருக்கின்றது, இது மூமின்களுக்கு நேர்வழியாகவும் இருக்கின்றது. இந்த வேத வசனங்களை அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்ததற்காக நாம் சந்தோஷம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிறைய திரட்டி கொண்டிருக்கின்றோமே, என்ன அது? பணத்தை திரட்டுகின்றோம், செல்வத்தை திரட்டுகின்றோம். நாம் திரட்டுகின்ற பணத்தை விட, நாம் சேர்க்கின்ற சொத்துக்களை விட இந்த வேத வசனங்கள் இருக்கின்றனவே, இவைகள் தான் மிகப்பெரிய சொத்து, இதன் மூலமாக மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வேத வசனத்திலே நமக்கு செய்திகளை சொல்கின்றார். இந்த வேத வசனத்திலே நாம் அடிக்கோடிட்டு சொல்ல வருகின்ற ஒரே செய்தி, இந்த வேத வசனங்கள் மனித உள்ளங்களிலே ஏற்படுகின்ற வியாதிகளுக்கு மருந்தாக இருக்கின்றது. பயம், இந்தியாவில் வாழுகின்ற ஏராளமான முஸ்லிம்களுக்கு பயம் இருக்கின்றது. மிகப்பெரிய மோசமான ஆட்சியின் கீழ் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உயிரோடு ஆண்களும் பெண்களும் உயிரோடு அடித்துக் கொள்ளப்படுகின்ற சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அச்சப்படாமல் இருக்க முடியுமா என்ற கேள்வி முஸ்லிம்களிலே பலருடைய உள்ளங்களிலே இருக்கின்றது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞர்களிலே ஒருவர் தான் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அஹ்லு பைத் என்று சொல்லப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களை குறித்த விசேஷமான செய்தி என்னவென்றால், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டாடுகின்றார்கள். மிக பிரபல்யமான அறிஞர், அவர்களை பாராட்டுகின்றார்கள், போற்றுகின்றார்கள். சியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்களும் அவர்களை கொண்டாடுகின்றார்கள் என்றால், எந்த அளவிற்கு அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்றால், அவர்கள் தம்முடைய இமாம்களிலே ஆறாவது இமாமாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஆசிரியர் ஆவார்கள். மிகப்பெரிய தத்துவ மேதை, மிகப்பெரிய மருத்துவர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய இலக்கிய மேதை. தமிழகத்து முஸ்லிம்களிடையே இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவிற்கு பிரபல்யமானவர் என்றால், இந்த ரஜபு மாதம் பிறை 22 அன்று பல முஸ்லிம் வீடுகளிலே பாத்திகா ஓதுவார்கள். அந்த பாத்திகாவுக்கு பேர் என்ன? பூரியாம் பாத்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யார் பேரால ஓதப்படுது? ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெயரால் ஓதப்படுகின்ற பாத்திகா. இந்த அளவிற்கு ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தமிழக முஸ்லிம்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள் என்றால், அவர் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய பேரறிஞர். அவர் மனித உள்ளங்களிலே ஏற்படுகின்ற நோய்களை குறித்து மிக விரிவான ஆராய்ச்சி செய்தவர், திருக்குர்ஆனை பற்றிய ஆழமான அறிவை கொண்டவர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை குறித்த ஆழமான அறிவை, ஹதீஸ்களை குறித்த ஆழமான அறிவை பெற்றவர், மிகச்சிறந்த மனிதர். எனவே அவருக்கு தமிழக முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் குர்ஆனை ஓதுகின்றார்கள், ஓதுகின்ற மனிதர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற வேத வசனத்தை ஓதிய பிறகும் அவர்களுக்கு எப்படி பயம் வருகின்றது, சக மனிதர்களை குறித்து அவர்கள் எப்படி அஞ்சுகின்றார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். அவர் சொல்ல வருகின்ற தகவல் என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றானே, அந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி புரிந்து கொண்டால் எந்த முஸ்லிமும் எந்த மனிதரை பார்த்தும் பயப்பட மாட்டான், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பயப்படுவான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த குர்ஆனுடைய வசனம் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. அது எந்த நேரத்திலே யார் சொன்னது, அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பலன் என்ன என்பதை அல்லாஹால விரிவாகவே சொல்கின்றான். உஹது போர் நடந்து முடிந்துவிட்டது. உஹது போரிலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். என்னென்ன இழப்புகள்? 70 மேற்பட்ட சஹாபா தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்கள் உடைக்கப்பட்டன உஹது போரிலே தான். இதல்லாமல் கை கால்களை இழந்தவர்கள், காயம்பட்டவர்கள், வெட்டுப்பட்டவர்கள், குத்துப்பட்டவர்கள் என்று ஏராளமான சஹாபா தோழர்கள் இத்தகைய காயங்களோடு உஹது போரிலிருந்து வீட்டிற்கு திரும்புகின்ற பொழுது எவ்வளவு வேதனையோடு அந்த சஹாபா தோழர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், மறுநாள் சிலர் வருகை தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவருடைய தோழர்களிடமும் ஒரு தகவலை சொல்கின்றார்கள். என்ன தகவல்? உஹது போர்க்களத்திலே மிகப்பெரிய பின்னடைவை, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அந்த மக்கத்து குறைசிகள் போர்க்களத்தை விட்டு சென்று விட்டதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் மக்காவிற்கு செல்கின்ற வழியிலே 12 மைல் தூரத்திலே அந்த படை முகாமிட்டிருக்கின்றது. பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மறுபடியும் முழுமையாக உங்களை அழித்தொழித்து விட வேண்டும் என்ற திட்டத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் மறுபடியும் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். எதிரிகள் களத்திலே, அந்த குறைசிகளிடத்திலே ஒருவன் சொல்கின்றான், முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை நாம் ஏற்படுத்திவிட்டோம், ஆனால் முகம்மதை கொல்லாமல் வந்துவிட்டோமே, அந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களை தூக்கி வராமல் விட்டு வைத்து விட்டு வந்து விட்டோமே, அவர்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றதாக
இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு விரிவுரை எழுதுகின்ற அறிஞர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு எதிராக அவர்கள் மறுபடியும் போர் கொடுக்கப் போகின்றார்கள், முற்றிலுமாக முழுமையாக உங்களை அழிக்கப் போகின்றார்கள் என்ற தகவலை சொன்ன மாத்திரத்திலே அந்த சஹாபா தோழர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே நல்ல பொறுப்பாளன் என்ற அந்த வாசகத்தை சொன்னார்கள். இதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான் அடுத்த வசனத்திலே, அல்லதீன காலலஹுமுன் நாசு, அவர்களிடத்திலே மனிதர்கள் வந்து சொன்னார்கள், அந்த சஹாபா தோழர்களிடத்திலே மனிதர்கள் வந்து சொன்னார்கள், இன்ன நாஸ கத் ஜமஊ லகும், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடிவிட்டார்கள், ஃபஹஷௌஹும், அவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது, ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரித்தது. அதுதான் சஹாபா தோழர்கள், உங்களுக்கு எதிராக அவர்கள் பெருங்கூட்டமாக திரண்டு விட்டார்கள், உங்களை அழித்தொழிக்கப் போகின்றார்கள், நீங்கள் அவர்களை குறித்து பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அப்படியா எங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்களா என்று அவர்கள் பயந்து ஈமானை விட்டுவிடவில்லை, ஈமானை விட்டுவிடவில்லை. எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதற்கான வாய்ப்பு? டு டூ யுவர் செல்ஃப், நீங்கள் யார் என்பதை நிரூபணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்திலே சஹாபா தோழர்கள் தம்முடைய ஈமான் எத்தகையது என்பதை நிரூபணம் செய்து காட்டினார்கள். அவருடைய ஈமான் குறைந்து விடவில்லை, அவர்கள் ஈமான் போய்விடவில்லை, மாறாக ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகமானது. வகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து நாம் சொல்லியிருக்கின்றோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இவ்வாறு அவர்கள் சொன்னதன் காரணமாக அல்லாஹ்விடமிருந்து பாக்கியங்களை, நியமத்துகளையும், அவனுடைய செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பினார்கள் என்று சொல்வதோடு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், சும்மும், அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை, அவர்களுக்கு அவர்களை எந்த தீங்கும் தொடவில்லை. அல்லாஹுடைய திருப்தியை அவர்கள் நாடினார்கள். அல்லாஹ் மகத்தான அருளுடையவனாக இருக்கின்றான் என்று அந்த வேத வசனம் முடிவடைகின்றது. இதைத்தான் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று அந்த திருக்குர்ஆன் வேத வசனத்தை படித்த பிறகும் எதிரிகளை கண்டு முஸ்லிம்கள் எப்படி அஞ்சுகின்றார்கள், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன், எத்தனையோ ஃபிரௌன்கள் காலாகாலம் தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள், இஸ்லாம் தோன்றிய நாள் முதல் ஏராளமான ஃபிரௌன்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிரௌன், திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களிலே அவனை குறித்து பேசுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதுடைய செய்திகளை, இஸ்லாத்துடைய செய்திகளை மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்த பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தவன் யார்? அபூஜஹல். அந்த அபூஜஹலை குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? மூசாவிற்கு எதிரியாக அல்லாஹ் ஒரு ஃபிரௌனை நியமனம் செய்திருந்தான், இன்று என்னுடைய ஃபிரௌனாக இந்த அபூஜஹல் இருக்கின்றான் என்று சொன்னார்கள் அல்லவா? இன்று நம்முடைய ஃபிரௌன் யார் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? நான் சொல்லாமலே உங்களில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த ஃபிரௌனை விடவா இவன் மோசமானவன்? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அல்லாஹுத்தாலா மாபெரும் ஆற்றலுடையவன். வரலாற்றிலே ஏராளமான அந்நியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹுத்தாலா தடம் தெரியாமல் அழித்திருக்கின்றான். எனவே அந்த மகத்தான ஆற்றல் உள்ள அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வருகின்ற பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய நாவுகள் உதிர்க்க வேண்டிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் நல்ல வக்கீல், நல்ல பொறுப்பாளன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா வகஅத்தும் ஃபில் அம்ரில் அதீமி ஃபகூலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டால் அந்த நேரத்திலே சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுங்கள். எத்தனையோ பயம், எத்தனையோ விஷயங்களை கண்டு நாம் பயந்திருக்கின்றோம்,
நாம் எதை கண்டெல்லாம் பயந்தோமோ அது பின்னாலில் நடக்காமலே போயிருக்கின்றது. சஹாபா தோழர்களுக்கு எதை கொண்டு அச்சமூட்டப்பட்டதோ அந்த அச்சம், அவர்கள் எதை கொண்டு அஞ்ச வேண்டும் என்று எதிரிகள் எதிர்பார்த்தார்களோ அவர்கள் அஞ்சவில்லை, அஞ்சியது போல எதுவும் நடக்கவும் இல்லை. அல்லாஹால அந்த வேத வசனத்திலேயே தொடர்ந்து கூறுகின்றார், அதுவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த சஹாபா தோழர்களிடத்திலே உங்கள் எதிரிகள் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், உங்களுடைய எதிரிகளுடைய கைகளிலே அதிகாரம் இருக்கின்றது, எனவே உங்கள் எதிரிகளை கொண்டு கண்டு அஞ்சுங்கள் என்று ஷைத்தான் தான் அந்த சஹாபா தோழர்களிடத்திலே பயத்தை ஏற்படுத்தினான். பயத்தை ஏற்படுத்துபவன் யார்? ஈமான்தாரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துபவன் யார்? ஷைத்தான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹதீஃபு அவ்லியாஹு, ஷைத்தான் தான் தன்னுடைய தோழர்கள் மூலமாக உங்களை பயமுறுத்தாட்டுகின்றான். பலா தஹாஃபூஹும், அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், வஹாஃபூனி, எனக்கு நீங்கள் பயப்படுங்கள், இன் குன்தும் மூமினீன், நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால். வாசகத்தை அல்லாஹ் எவ்வளவு அழகாக முடிக்கின்றான் பாருங்கள். எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள், எதிரிகளை கண்டு அஞ்சாதீர்கள், எனக்கு நீங்கள் அஞ்சுங்கள், ஈமான்தாரிகளாக இருந்தால். அப்ப அல்லாஹிற்கு யார் அஞ்சுகின்றார்களோ அவர்கள்தான் ஈமான்தாரிகள். சைத்தானின் தோழர்களை கண்டு பயந்தால் அவர்கள் ஈமான்தாரிகள் அல்ல என்பதை அல்லாஹால மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றான். ஆக இந்த மன வியாதி, பயம் என்ற மன வியாதியிலிருந்து விடுபடுவதற்கான மருந்தாக திருக்குர்ஆன் இந்த வாசகத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதே போல இன்னல்லாஹ லா தஹ்சன் மஅலா மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அந்த ஒரு மந்திர சொல்லையும் நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எதையதை கொண்டோ மக்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள், துன்பம் என்ற சமவெளியில்தான் அல்லாஹாலா தம்முடைய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றான். இந்த துன்பம் போனால் அடுத்த ஒரு துன்பம் வரத்தான் செய்யும். இந்த துனியா வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க சந்தோஷமயமானதாக யாருக்கும் இல்லை. காரணம், இது சொர்க்க வாழ்க்கை அல்ல. இந்த துனியா என்பது முழுக்க முழுக்க துன்பமயமானதும் அல்ல. காரணம், இது நரகமும் அல்ல. மாறாக இது ஒரு எக்ஸாமினேஷன் வேர்ல்டு, இது தேர்வு கூடம், இது ஒரு தேர்வு செய்வதற்காக நாம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்திலே அல்லாஹாலா இன்பங்களை கொடுத்தும் சோதனை செய்வான், துன்பங்களை கொடுத்தும் சோதனை செய்வான். நாம் கவலையின்றி வாழ வேண்டும், பயமின்றி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹும் விரும்புகின்றான், அல்லாஹுடைய தூதரும் விரும்புகின்றார்கள். பயம் யாருக்கு? பயம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டுமே ஒழியே அவனை அல்லாத வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது என்பதை அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹின் தூதருடைய எதிர்பார்ப்பு. அதே போல கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் உம்மத்திடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் முஸ்லிமா? முஸ்லிமாக இருந்தால் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எவரை எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. சஹாபா தோழர்களிலே ஒருவர் பள்ளிவாசலிலே வந்து தொழுகை இல்லாத நேரத்திலே வந்து அமர்ந்திருந்தார். தொழுகை நேரத்திலே பள்ளிவாசலுக்கு வருவது வழக்கம், தொழுகை இல்லாத நேரத்திலே ஒருவர் வருகை தந்திருக்கின்றாரே என்று ஆச்சரியப்பட்டு நபில்லா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அணுகினார்கள். என்ன தோழரே, என்ன விஷயமாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று கேட்க அவர் மிகுந்த கவலையோடு இருந்தார். அவர் சொன்னார், யார சொல்லலா, நான் மிகுந்த கவலையோடு இருக்கிறேன். காரணம் என்ன என்று சஹாபா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவிய பொழுது அவர் சொன்னார், கடன் சுமையால் மிகப்பெரிய பாதிப்புக்கு நான் ஆளாகி இருக்கின்றேன், கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று தம்முடைய கவலையை சொன்ன பொழுது, அப்படியா, நான் உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றேன், அந்த துஆவை நீங்கள் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள், அல்லாஹாலா உங்கள் கடன் சுமையையும் நீக்கிவிடுவான், கவலையையும் போக்கி விடுவான் என்று சொல்ல, யார சொல்லலா, தயவு செய்து அதனை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல, அப்பொழுதுதான் சொல்லிக் கொடுத்தார்கள் பிரபல்யமான அந்த துவா. என்ன துவா? அல்லாஹும இன்னி அஊதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், யா அல்லாஹ், கவலையை விட்டும் துக்கத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். என்ன அற்புதமான துவா பாருங்கள். சில பேர் கடந்த கால கவலையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள்,
சிலர் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அந்த வாசகம் குறிக்கின்றது. அது போன்ற கடன் சுமை மிகைப்பெறி விட்டும் யாழ்லா உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகின்றேன் என்று வருகின்ற அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அவர் கவலை நீங்க பெற்றார், கடன் அடைக்க பெற்றார். ஆக கவலை இல்லாமல் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். கவலை இல்லாத பயம் இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம்களாகிய நாம் மாறுவோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.